எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு பட்ஜெட் டே. மார்னிங் வந்து ஒரு 11 o'clock நாளைக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. மார்க்கெட் ஹைலி வாலட்டாலிட்டியாக இருக்குங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கேப் டவுன் ஆன மார்க்கெட்டு, முடிவில் பாசிட்டிவாக முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் வாலட்டாலிட்டி, பேங்க் நிஃப்டியெலாம் ஹைலி வாலட்டாலிட்டியாக ட்ரேட் ஆச்சு. முக்கியமாக இந்த சார்ட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது, நிஃப்டி இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 2 days நல்லா ஃபாலோ ஆகிருக்கு. 24,850 இந்த மார்க்கெட் வந்து கீழே ஃபாலோ ஆகி, இப்போ இதில் பாருங்கள், இந்த சார்ட்டில் கவனிச்சின்னா கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் வந்து நிற்கிதா. சரி, இன்றைக்கி லோ வந்து எவ்வளவு, 24,360. 450 வரைக்கும் மினிமம் ஃபால் ஆகிடும் அப்படிங்கிறத நம்ம கணிப்பு. 24 இங்கேருந்து ரைஸ் ஆகும்போதே, இந்த டோஜிக்கு அடுத்து இங்கேருந்து ரைஸ் ஆகும்போதே 24,850 வரைக்கும் போயிடும். அங்கேருந்து தான் கீழே ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆகும்போது மினிமம் 24,450 வரைக்கும் ஃபால் ஆகிடும் அப்படிங்கிறது தான் நம்ம கணிப்பு. இந்த மூணுமே அப் சைடும் சரி டவுன் சைடும் சரி எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, நாளைக்கு இன்கேஸ் கேப் டவுனே ஆனால் கூட ஒரு டே கேண்டில், மினிமம் ஒரு டே கேண்டில் 24,000, இந்த இடத்துல பாருங்கள், 24,300 பிலோவில் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இந்த ட்ரெண்டு வந்து ஃபெயிலியர், மார்க்கெட் வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, மார்க்கெட்டு கீழே ஃபால் ஆக போகுது, கரெக்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் இந்த ட்ரெண்டுக்கு எபோவில் எந்த இடத்துல ஓப்பன் ஆகலாம்னு சரி, அதாவது 24,400-450 இந்த ஜோனில் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, ஈவன் கேப் டவுன் ஆனாலும் சரி, மார்க்கெட் வந்து ஸ்டில் பாசிட்டிவில் தான் இருக்குது. மினிமம் ஒரு டே கேண்டிலாவது 24,300 பிலோவில் போகும்போது மட்டுமே இந்த ட்ரெண்டு வந்து ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் ஆகுதுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அதாவது பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, வித்தின் இந்த ஜோனுக்குள்ள என்டையர் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆச்சு. அதே போல் பாட்டம்லையும் நம்ம லாஸ்ட் வீக்கில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம், மினிமம் ஒரு 30 minutes கேண்டில் ஆகுது 52,150 பிலோவில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இந்த ட்ரெண்டு வந்து ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே அந்த வாலட்டாலிட்டியை தெரியுதா, ஓப்பன் ஆகி கரெக்டாக ரிவர்சல் ஆகிடுச்சு பாருங்கள், இவ்வளோ தூரம் ரிவர்சல் ஆகி அகெயின் என்டையர் மார்க்கெட்டும் வித்தின் 52,150 எபோவில் தான் ட்ரேட் ஆகிடுச்சு. இப்போ ஏன் கரெக்டாக இதுக்கு எவ்வளோ வந்து க்ளோஸ் ஆகணும், கரெக்ட் திரும்பவும் கீழே ஃபால் ஆகி இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு மேலே வந்து க்ளோஸ் ஆகுது. அப்போ இந்த ஜோன் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மினிமம் 52,800 வந்து அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ், 52,150 வந்து பாடம் சப்போர்ட். வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது, ஹைலி வாலட்டாலிட்டியாக ட்ரேட் ஆகுது. மினிமம் ஒரு 30 minutes கேண்டில் ஆகுது, பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே எய்தர் ஏதாவது ஒரு ட்ரெண்டு வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகும். என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து அப்சைடில் ஒரு 30 minutes கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வேலிடாக இருக்கும். பிகாஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகி அகெயின் ஒரு நல்ல ஃபால் கொடுத்து திரும்பவும் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா அப்சைடில் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது வேலிடாக இருக்கும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ டவுன் சைடுனாலும் பிரேக் அவுட் ஆகலாம், நத்திங், பட் ஒரு 30 minutes கேண்டிலாவது டவுன் சைடில் மினிமம் வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஓகே, ஸோ இது நாளைக்கு கவனித்து பாருங்கள். இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் வந்து நான் எதுவும் சொல்லலை, பிகாஸ் ஹைலி வாலட்டாலிட்டியாக மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக போகுது. ஈவன் தோ இந்த ஷேர்ஸ்லாம் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஷேர்ஸ்லாம் எடுத்து வச்சு பாருங்கள். ஒன்று வந்து சன்ஃபார்மா, நல்லா இறங்கி மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. செகண்ட் வந்து ஜொமேட்டோ. ஜொமேட்டோவும் இந்த ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்க இந்த ட்ரெண்டில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து ஒரு புல் கேண்டில் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இன்றைக்கி டேவுடைய ஹையை கட் பண்ணாலே ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு வந்து போயிடும். ஓகே, இது வந்து ஜொமேட்டோ. தேர்ட் வந்து பிவிஆர் ஐனக்ஸ். இந்த ஸ்டாக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவும் இன்றைக்கி டேவுடைய ஹையை கட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்காக புல் பேக் வந்து ஆகிடும். தென் பிஐ இண்டஸ்ட்ரீஸ், இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 days கன்சால்டேஷனை வந்து
பிரேக் அவுட் பண்ணி அப்சைடில் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நாளைக்கு பெரும்பாலும் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு மணிக்கு வந்து வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ட்ரெண்ட் வந்து கிளியராக தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 7th அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் வந்து ஆகஸ்ட் 5th இருக்கும். ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஆகஸ்ட் 11th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம ரீசெண்ட் வீடியோவில் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவிலே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், மார்க்கெட் வந்து லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ மார்க்கெட் இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு 200 பாயிண்ட் ஆகுது ஃபால் ஆகிடும். இதுதான் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் போடுறேன், நீ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கா, இது வந்து இன்னைக்கு டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு க்ளோசிங் வந்து இதுக்கு பிலோவில், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோவில் க்ளோசிங் இருந்தாலே ஹெட் அண்ட் ஷோல்டரில் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஈவன் தோ திரும்பவும் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகி இந்த ரீஜனை 6740-750 வரைக்கும் வந்தால் கூட அகெயின் இது வந்து கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. மினிமம் சப்போர்ட்டுங்கிறது 6450 இருக்கும். ஓகே, ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்ட்ராடேல கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, அப்சைடு வந்து திரும்பிடும். ஓவரால் ட்ரெண்டு வந்து நமக்கு பிரேக் அவுட் தான், பட் ஈவன்தோ இதில் பாருங்க 7:45 ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறேன், வாய்ஸ் மெசேஜ். மெம்பர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்ட்ராடே சப்போர்ட் 6525. இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. அப்சைடில் மினிமம் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6575 இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து 6575 வரைக்குமே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் அப்சைடில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டுருக்கா, கிட்டத்தட்ட 6000 எவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்கு, 563 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. 7:45 போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அரவுண்ட் 6540 இப்போ வரைக்குமே ஒரு 25 பாயிண்ட் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ 6570-75 இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த லெவல் மட்டும் கவனிச்சு பாருங்கள். பொசிஷனலாக நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த டே வைஸாக இருக்கக்கூடிய பிரேக் அவுட், நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டு தான். ஈவன் தோ பிரேக் அவுட் ஆகி அப்சைடு போனால் கூட 6720-725 வரைக்குமே டவுன் ட்ரெண்டு தான். ஓகே, இன்னைக்கு இன்ட்ராடேல சம் பவுன்ஸ் பேக் வந்து கொடுக்கும். இந்த இங்கே செல் பண்ணவங்க இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் புக் பண்ணுற பவுன்ஸ் பேக் தான் இது. ஓகே, மார்க்கெட் வந்து ரிவர்சல்னு எடுத்துக்காதீங்க, இது ஒரு டெம்பரவரியான பவுன்ஸ் பேக் தான். க்ரூடை பொறுத்தளவுக்கு செல்லான் ரைஸில் வந்து இருக்குது பெஸ்ட்டு. ஒவ்வொரு ஃபைன், நாளைக்கு மார்க்கெட் வந்து வாலட்டாலிட்டியாக தான் இருக்கும், பிகாஸ் அனௌன்ஸ்மெண்ட் வர வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகும். ரியல் பட்ஜெட் வந்து இது தான். ஸோ ஸ்மால் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுடைய சப்போர்ட் ரெசிஸ்டம் ட்ரெண்ட் அப்டேட் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலான இதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிட்டு நான் ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.